அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாவதில் சிக்கல் என கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி எடுத்துள்ளார். அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த மாதிரியான நியூஸ் உடனடியாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகணும். 12ஆம் வகுப்புடைய பொதுத்தேர்வானது மார்ச் மாதம் நடைபெற்று முடிந்தது. அதன் பின்னர் அதனுடைய விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு அதனுடைய மதிப்பெண்கள் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏற்றி ரிசல்ட்டுக்கு ரெடி என்று லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியிலும் சரி நியூஸ் பேப்பர்லயும் வந்துருந்துச்சு. நம்ம சேனல்லையும் ஜூலை முதல் வாரத்தில் வந்து தேர்வு முடிவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நியூஸ் பேப்பர்லையும் தொலைக்காட்சிகளிலும் நம்ம பார்த்தோம், இதனுடைய ஜூலை 6ஆம் தேதி வந்து ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிச்சிருந்தனர். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அளிக்கும் போது பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதால் பள்ளிகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் எப்போ என்று பேசும் பொழுது அதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் அதை முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து பின்னர் தேதி அறிவிப்பதாகவும் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த கடைசி எக்ஸாம் வந்து நிறைய 35,000 மாணவர்கள் மேல் வந்து தேர்வு எழுதாமல் இருந்திருந்தார்கள். அந்த தேர்வர்களது விருப்பம் எழுதக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதற்குரிய அட்டவணையும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த எழுதாத மாணவர்களுக்கு ரிசல்ட்டை எப்படி போடுவது அப்படின்ற உள்ள சிக்கல் தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதை கலந்து ஆலோசித்து தெரிவிப்பதாக சொல்லியுள்ளார். கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதத்தில் ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்னும் 1 or 2 days வந்து அதற்கான அதிகாரப்பூர்வமான தேதியும் அறிவிக்கப்படலாம். முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து தேதியானது அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.